ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பறைங்காய் காரைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் வந்து மசாலா தேவையான பொருட்களாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரை சில்லி மிளகாய் காய்ந்த மிளகாய் வந்து காரம் அதிகம் சில மிளகாயில் காரம் அதிகமாக இருக்கும் சில மிளகாய் காரம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது வந்து தேங்காய் வந்து சேர்த்து வறுத்து லைட்டாக வறுத்தா போதும் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஆஃப் கோப் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்த பிறகு பரங்காயை வந்து கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெங்காயம் கடுகு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்த பிறகு தேவையான அளவு வ தண்ணி ஊற்றி மூ மூடி வச்சுட்டு வேக விடுங்க இதே வாட்டர் கனெக்டர் தான் இது வரங்காய் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு வேக விடுங்க இந்த வே வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்திச்சு மூடி வச்சது இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த மஞ்சள் தூள் எங்கே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற பறங்கிக்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோல்ல மசாலா அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு பறவையாக சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெந்தால் அந்த மசாலா வாசனை போகிற வரையும் நீங்கள் வந்து வேக விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க சால்ட்டு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க செமையாக டேஸ்டாக இருக்கும் இந்த பறையக்காய் ஹெல்த்தி ரெசிபி கூடாது ஹெல்த்தி பறைக்காய் ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் இதை வந்து எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தயிர் சைடிஷாக யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா வாசனை போற வரையும் நல்லா வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும் மசாலா வாசனை போகிற வரையும் வேக விடுங்க போதும் லாஸ்ட்டாக நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா பறங்காய் காரக்கறி ரெடி செம்ம டேஸ்டியான பறைங்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் எஸ்டி வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்